ஆன்லைன் விளையாட்டுகளை முற்றிலுமாக தடை செய்ய இயலாது என்ற கருத்து தெரிவித்திருக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை பெற்றோர்களே தங்களுடைய குழந்தைகளை கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது. ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் விளையாட்டு மோகத்தில் இளைஞர் ஒருவருடன் சென்றுவிட்ட தனது மகளை மீட்டுத்தரக்கோரி நாகர்கோவிலைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரின் தாய் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷாபானு ஆனந்த வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இளம் பருவத்தினர் ஆன்லைன் விளையாட்டுகளில் மூழ்கி தனி உலகத்தில் வாழ்ந்து வருவதாக கூறிய நீதிபதிகள் மேலும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டில் ரத்தம் தெறிப்பது போல உள்ள காட்சிகள் குழந்தைகளிடம் வன்முறையை தூண்டும் விதமாக அமைந்துள்ளது என்றனர். ஆன்லைன் விளையாட்டுகளை முற்றிலும் தடை செய்ய இயலாது என்ற நீதிபதிகள் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெற்றோர்களே தங்களது குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த வழக்கில் காணாமல் போன மாணவி பெற்றோரிடம் செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளதால் பெற்றோர்கள் தங்களது மகளை அழைத்துச் செல்லலாம் என்றும் பெண்ணை அழைத்துச் சென்றதாக கூறப்படும் வாலிபர் மீண்டும் பெண்ணிற்கு எந்தவிதமான இடையூறும் செய்யக்கூடாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சரை சந்தித்து உயர் தகவல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார். 10 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வர்த்தகத்துறை அமைச்சர் கினார் ரெமெண்டாவை சந்தித்து பேசினார். அப்போது இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு, உயர் தகவல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், வணிக மேம்பாடு ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சருடனான சந்திப்பின் போது பல்வேறு காரணங்களால் இந்த ஆண்டு உலகளாவிய நிலைமை மிகவும் சவாலானதாக மாறியிருப்பதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை சார்பில் 6,57,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருச்சி தமிழ்நாடு ஹோட்டலில் 4,17,00,000 ரூபாய் செலவில் தங்கும் விடுதி, கூட்டரங்கம், சிதம்பரத்தில் 60,00,000 ரூபாய் செலவில் சுற்றுலா அலுவலக கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டன. மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தர்காவில் 1,80,00,000 ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகளை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். திமுகவினரை மணல் அள்ளுங்கள் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கூறியதான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திமுகவின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருப்பவர் ராஜேஷ்குமார், இவர் மணல் அள்ளுவது தொடர்பாக பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது காரணம் என்ன? நான் யாரையுமே இது பண்ணணும், இப்ப எல்லாத்தையும் நான் எம்எல்ஏ கே பி ராமசாமி நீ மண் அல்லாது நிறுத்திட்டேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். எந்த மாவட்டத்திலையும் எந்த மாவட்ட செயலாளரும் இப்படி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க அல்லுங்கன்னு சொல்லதே கிடையாது. நான் ஒருத்தமா சொல்றேன், இது எல்லாம் அந்த கம்பெனிக்காரன்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. யார் உண்மையான சிவசேனா என முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிகாரம் அளித்துள்ளது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிலிருந்து பிரிந்த ஏக்நாத் ஷிண்டே பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைத்தார். இதையடுத்து தாங்கள்தான் உண்மையான சிவசேனா என கூறி ஏக்நாத் ஷிண்டே தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகியது. மேலும் வில்லம்பு சின்னத்தை தங்களுக்கே வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என கூறி உத்தவ் தாக்கரே தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. அதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க அனுமதி அளித்துள்ளது. அசாம் மாநிலத்திலிருந்து 14 வயது மாணவியை கடத்தி வந்து திருமணம் செய்து குடும்பம் நடத்திய இளைஞர் ஹொசூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். காம்ரூப் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞரான அப்துல் வாஹா 14 வயது பள்ளி மாணவியை கடத்திச் சென்றதாக காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். அப்துல் வாஹாவின் செல்போன் எண்ணை வைத்து இருவரும் ஹொசூரில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். சிறுமியை அசாமிலிருந்து ஹொசூர் அழைத்து வந்த வாஹா அங்கு மணமுடித்திருக்கிறார். சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் முதலாண்டு தேர்வில் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். நீட் தேர்வு காரணமாக அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டதால் எம்பிபிஎஸ் படிப்பில் அவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன்படி 2020 இறுதியில் முதன்முதலாக சேர்ந்த 350 அரசு பள்ளி மாணவர்களில் 75% பேர் முதலாண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்கள் அல்லாத மாணவர்களில் 85 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் மருத்துவக் கல்வி இயக்குநரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் யானைகள் ரங்கநாயகி தாயாருக்கு சாமரம் வீசி மவுத் ஆர்கன் இசைத்தது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பிரகாரங்களில் வலம் வந்த ரங்கநாயகி தாயார் கொலுமண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு அவருக்கு சிறப்பு பூஜைகள், மங்கள ஆரத்தி எனப்படும் தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோயில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமி ஆகிய இரண்டும் தாயாருக்கு சாமரம் வீசி மவுத் ஆர்கன் வாசித்தன. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் மிஸ் தமிழ்நாடு பட்டத்தை வென்று அசத்தி உள்ளார். மாநில அளவிலான அழகி போட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான அழகிகள் கலந்து கொண்டனர். மிஸ் தமிழ்நாடு போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி மனோகரின் மகள் ரக்ஷயா பட்டத்தை தட்டிச் சென்றார். Certificate and the trophy for Miss Tamil Nadu. அதே போல் அனைத்து மாநிலங்களிலும் வின்னர் ரன்னர் என சுமார் 750 பேர் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளனர். இவர்கள் அனைவரும் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் மிஸ் இந்தியா அழகி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது தொடர்பாக வி கே சசிகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி விசாரணை அக்டோபர் 26 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பிறகு 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவையும் துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தினகரனையும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனது நீக்கத்தை எதிர்த்து சென்னை 4வது கூடுதல் உரிமையியல் நீதிமன்றத்தில் சசிகலா வழக்கு தொடர சசிகலா நீக்கப்பட்டது செல்லும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை இறுதி விசாரணைக்காக அக்டோபர் 26 தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. ராணிப்பேட்டையில் குடும்பத் தகராறு விசாரணைக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த இரு குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். ஒழுகூர் காலனியைச் சேர்ந்த கோகிலாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் என்பவருக்கும் கடந்த 2020 ஆண்டு திருமணம் நடைபெற்றது. கணவன் மனைவி இடையான தகராறு தொடர்பான புகாரை காவல்துறை சரியாக விசாரிக்காததால் கோகிலா மாவட்ட சமூக நலத்துறையை அணுகினார். இருதரப்பினரும் விசாரணைக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தபோது திடீரென ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து கோகிலாவின் குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கல்குவாரியில் பாறை சரிந்து ஏற்பட்ட விபத்தில் நல்வாய்ப்பாக யாரும் காயமின்றி தப்பினர். ஆக்கினாம்பட்டு கிராமத்தில் SS என்ற கல்குவாரி இயங்கி வருகிறது. மேலும் இங்கு எம்சாண்ட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கல்குவாரியில் 20 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் பிற்பகலில் உணவு இடைவெளிக்காக தொழிலாளர்கள் வெளியேறிய நிலையில் பாறை ஒன்று சரிந்து வாகனங்கள் மற்றும் தொழிலாளர்கள் செல்லும் பாதை முற்றிலுமாக மூடியது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ஈஷா அறக்கட்டளை கல்வி நோக்கத்திற்காக கட்டடங்கள் கட்டியுள்ளதால் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் என்ற விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டியதற்காக ஏன் வழக்கு தொடரக்கூடாது என விளக்கம் கேட்டு ஈஷா அறக்கட்டளைக்கு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த ஆண்டு நவம்பர் 19 தேதி நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸுக்கு தடை கேட்டு ஈஷா அறக்கட்டளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கல்வி நோக்கத்திற்காக கட்டடங்கள் மற்றும் மாணவர் விடுதி கட்டப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் என்ற விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் சட்டத்தை உருவாக்கிவிட்டு பின்னர் அதிலிருந்து விலக்களிப்பதா என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். ஈஷா அறக்கட்டளையின் கட்டடங்கள் எவ்வாறு விலக்களிக்கும் பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்டன என விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தனர்.
சுற்றுச்சூழலை பாதுகாக்க தவறிய ஹரியானா அரசு 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. குருகிராமில் உள்ள குப்பை கிடங்கிலிருந்து குப்பைகளை அகற்ற சீன நிறுவனத்திற்கு கடந்த 2017 ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. எனினும் உரிய காலத்தில் குப்பைகளை அகற்றப்படாமல் எரிக்கப்பட்டதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 9 பேர் கொண்ட குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. லாரன்ஸ் நடிப்பில் உருவாகியுள்ள ருத்ரன் திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சனா திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் லாரன்ஸ் சந்திரமுகி 2 மற்றும் ருத்ரன் ஆகிய படங்களில் கவனம் செலுத்தியுள்ளார். இதில் ருத்ரன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி டிசம்பர் மாதம் இத்திரைப்படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் வெளியீட்டு தேதி மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து படத்தின் தயாரிப்பு நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் நிறைவடையாததால் வெளியீடு தள்ளி வைக்கப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 8 என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக புதுச்சேரியில் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல். பாஜக எம்எல்ஏ உள்ளிட்ட 200 பேர் கைது. விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.